நாங்கள் கடைசி லெசனில் சூழலுக்கு வெப்ப இழப்பு சம்பந்தமான ஒரு சமன்பாடுன்னு எடுத்த நாங்கள். அதாவது வந்து சூழலுக்கு வெப்ப இழப்பு வீதம் டிஹெச் பை டிடி சமன் இஏ இன்டூ டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். டீட்டா மைனஸ் டீட்டா ஆர்ன்றது மேலதிக சூழலில் மேலதிக வெப்பம். இன்றைக்கு நாங்கள் சூழலுக்கு வெப்ப இழப்பு சம்பந்தமான நியூட்டன் குளிரல் விதிக்கு போகிறோம். இதைத்தான் நான் ஏற்கனவே உங்களை சொன்னான். இந்த சமன்பாட்டை தான் நியூட்டன் சொன்னார். நியூட்டனில் குளிர் விதியாக, அதாவது அவர் சொல்கிறார் என்னென்றால், ஒரு குறிக்கப்பட்ட நிபந்தனையில் பொருளுக்கான சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம் சூழலிலும் மேலதிக வெப்பநிலைக்கு நேர்வீத சமன். நிபந்தனை மிகவும் பிரதானம். அப்போ அவரும் அதைத்தான் சொல்கிறார், வெப்ப இழப்பு வீதம் மேலதிக வெப்பநிலைக்கு நேர்வீத சமன்ட்டு சொல்கிறார். ஒரு குறிக்கப்பட்ட நிபந்தனையில், அப்போ இந்த நிபந்தனை என்ன சொல்லுது என்று சொன்னால், நிலைத்த வழியில் இவ்விதி வந்து சூழலிலும் மேலதிகமாக, உதாரணத்துக்கு சூழல் வெப்பநிலை 30 சொன்னால் 50 அல்லது 60, அதுக்கு கீழே இருக்கிற வெப்பநிலைக்கு தான் செல்லுபடியாக போகுது நிலைத்த வழிக்கு. நிலத்த வழியண்டா நாங்கள் இப்போ லேபதுகளில் பரிசோதனை செய்யக்க நிலைத்த வழியாக இருக்க போகுது. ஃபேனை போட்டு விட்டோம்னா அது வலிந்த மேற்காவைகளை செய்கிறதா இருக்க போகுது. அப்போ நிபந்தனை வந்து நிலைத்த வழியண்டா சூழலிலும் மேலதிகமாக 20 to 30 வரையும் உள்ள மேலதிக வெப்பநிலைக்கு தான் செல்லுபடியாகும் இந்த விதி. வலிந்த மேற்காவுகையில் எல்லா மேலதிக வெப்பநிலைக்கும் இந்த விதி செல்லுபடியாக போகும். சரிதானே? இப்போ நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த விதியை வாய்ப்பு பார்க்க போகிறோம். நியூட்டன் குளிரல் விதியை வாய்ப்பு பார்க்க போகிறோம். அதாவது வெப்ப இழப்பு வீதம் நேர்வீத சமன் மேலதிக வெப்ப நிலையன். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், சரிதானே, நாங்கள் இங்கே நியூட்டன் குளிரல் விதியை வாய்ப்பு பார்க்கறதுக்குரிய முறைகளை காட்டுறேன். கலோரிமான ஆரம்ப வெப்பநிலையை பார்க்குறோம், சூழல் வெப்பநிலையை என்ன நாங்கள் லேபுகளை செய்கிறோம்டா நிலைத்த வழி கிட்டத்தட்ட ஒரு 60 to 55 தான் வெப்பமாக பார்க்கப்பட்ட நீர் எடுப்போம் கலோரிமானிக்குள்ளே. முழுக்க அந்த கலோரிமானிக்குள்ளே நீர் வந்து ஏறத்தாழ கலோரிமானையை முழுமையாக நிறைக்கணும். இது எக்ஸாம்பிள் வருது. இதை பற்றி நான் அடுத்த பரிசோதனையில் விரிவாக சொல்லுவேன். இப்போ சும்மா வாய்ப்பு தானே பார்க்க போகிறோம் நியூட்டன் குளிரல் விதியை. அப்போ நான் சில ஒரு மாடலை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ ஒவ்வொரு நீங்கள் ஒரு குறிக்கப்பட்ட நேர இடைவெளி குறிக்க வெப்பநிலையை அளந்து கொள்ளுங்கோ. இப்படி கொஞ்சம் நேரம் விட விட வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகும். ஒவ்வொரு 2 அதாவது 1 இடைவெளி குறிக்க டொப்போ ஜாமதி போட்டு ஒன் பண்ணி போட்டு இந்த இதில் 1 to 2 முடிஞ்ச பிறகு எவ்வளவு வெப்பநிலை காட்டப்படுதுன்ட்டு வாசிங்கோ. அப்போ ஒரு அட்டவணையை போடுங்கோ. ஒவ்வொரு நேர இட 2 நேர இடைவெளி அல்ல 1 நேர இடைவெளியில் எவ்வளவு வெப்பநிலை வருகுதுன்றதை பாருங்கோ. அதே அட்டவணை படுத்துங்க. அப்போ அதைத்தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். அப்போ வெப்பநிலையோட நாங்கள் நேரத்துக்குரியதாக ஒவ்வொரு நேரத்துக்கும் என்னென்ன வெப்பநிலை வருதுன்ற எடுத்துக்கொள்வோம். சமநேர இடைவெளிகளில் நாங்கள் வெப்பநிலையை குறித்து கொள்வோம். குறித்து போட்டு நாங்கள் ஒரு வரை கொண்டு கீறுவோம். அப்போ நான் இங்கே முழுமையாக இதில் மினக்கடையில் ஏனென்றால் நான் உங்களுக்கு தன்வெப்பக்குள்ள தீர்மானிக்கிறதுக்கு உரிய முறையில் நான் இதை வடிவாக செய்ய போகிறோம். அதனுடைய இங்கே நீங்கள் இதை ஆனால் லேப்பில் செய்து பார்த்துக்கொள்ளுங்க. நியூட்டன் குளிரல் விதியை வாய்ப்பு பார்க்குறது சமநேர இடைவெளிகளில் இங்கே வெப்பநில காட்டப்படுது. நீங்கள் ஃபேனை போட்டுட்டு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் 60, 70, 80 வச்சும் நீரை அதுக்குள்ளே ஊற்றி போட்டு 80 வச்சும் செய்யலாம். வழி நிலைத்ததாக இருந்தால் கிட்டத்தட்ட 50 வச்சு 55 வச்சு செய்யுங்க. ஏன்னா சூழலில் மேலதிகமாக 20 Kelvin அதுக்கெல்லாம் இருக்கணும். அல்ல 20 பாசியில் ஆகவே அதை கவனித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒருக்க எடுத்து வாசிப்பு எடுத்து அட்டவணை படுத்த போகிறீங்க. எங்களுக்கு உண்மையாக இது சிலபஸில் நியூட்டன் குளிரல் விதி என்று இருக்கலையோ வாய்ப்பு பார்த்தேன்னு சொல்லப்படையில. நீங்கள் வாய்ப்பாக நல்ல உங்களுக்கு அது ஒரு பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இனி நியூட்டன் குளிரல் விதியை பயன்படுத்தி தன்வெப்பக்குள்ளோ தீர்மானிக்க போகிறோம். அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது இதன் என்னென்ன இதில் செய்து முடிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு நேரத்தோட வெப்பநிலைக்கு ஒரு அட்டவணை ஒன்றை நீங்கள் உருவாக்குவீங்க. அப்போ டைம் அதோட வெப்பநிலை. அப்போ குறிக்கப்பட்ட நேர இடைவெளிகளில் நீங்கள் வெப்பநிலையை எடுத்துக்கொள்ளுவீங்க. அப்போ நேர இடைவெளி ஒரே அளவாக இருக்கும். அங்கே வெப்பநிலையில் குறித்து கொள்ளுவீங்க. இப்படி ஒரு 15-20 அளவில் எடுத்து போட்டு நீங்கள் வெப்பநிலைக்கும் நேரத்துக்குமாக ஒரு வளைய கீறுவீங்க.
அந்த வளை பிரதானம், அந்த வளையைக்கு பேர் தான் குளிரல் வளை என்று சொல்கிறோம். அப்போ அந்த வலைக்கு குளிரல் வலைன்னு சொல்கிறோம். அது உண்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சூழல் வகுப்பேனே கடைசியாக அணுகிக்கொண்டு இருக்கும் அந்த வலை. அப்போ நீங்கள் அந்த வலையை கீறி போட்டு அந்த வலையின் வெவ்வேறு புள்ளிகளில் தொடலிகள் கீறி படித்திருந்த காண்வீங்கள். வெவ்வேறு புள்ளிகளில் தொடலிகள் கீறி படித்திறன்கள் காணப்படும். இப்போ அந்த படித்திறனை பார்த்தீங்கன்னா அந்த படித்திறனை என்னத்தை உண்மையாக குறிக்குது? எதிர்பக்கம் டீட்டா வித்தியாசத்தை குறிக்குது, அயல் பக்கம் நேரத்தை குறிக்குது. அப்போ அந்த படித்திறன் வந்து உண்மையாக dθ/dt. வெப்பநிலை வீழ்ச்சி வீதம் நங்கும் அந்த படித்திறன் என்ன தரப்போகுது? வெப்பநிலை வீழ்ச்சி வீதம். அப்போ அந்த படித்திறன் வந்து எங்களுக்கு தருகுது dθ/dt. படித்திறன் அந்த dθ/dt நாங்கள் ஒரு பேர் கொடுக்குறோம், குளிரல் வீதம். நாங்கள் தெளிவாக இருக்கணும், குளிரல் வீதம். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய, நாங்கள் வெவ்வேறு நேரத்தோட சமநீர் இடைவெளியில் வெப்பநிலை எடுத்திருந்தாங்கள், வரைவு கீறினாங்கள், வரைவில் வெவ்வேறு புள்ளிகள் ஒரு 4 அல்லது 5 புள்ளிகளில் தொடலிகள் கீறப்பட்டு படித்திறன் காணப்படும். அந்த படித்திறனை நாங்கள் சொல்கிறோம் குளிரல் வீதம். சரியோ? இப்போ நாங்கள் இன்னும் செய்ய போகிறது இன்னொரு அட்டவணை ஒன்று தயாரிக்க போகிறோம். சரிதானே? அப்போ இன்னொரு அட்டவணை ஒன்று தயாரிக்கிறோம். என்னென்றால், என்ன வெப்பநிலையில் குளிரல் வீதம் அங்கால வேண்டும் மேலதிக வெப்பநிலை. இப்போ உதாரணத்துக்கு தீட்டாவுன்னு வெப்பநிலை, ஒரு குறித்த வெப்பநிலையில் குளிரல் வீதம், அதாவது dθ/dt, அதை ஜி என்று போடுவோம். குளிரல் வீதம் மற்றது மேலதிகம், மேலதி வெப்பநிலை θ-θ. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தீட்டாவுன்னு வெப்பநிலையில் என்ன குளிரல் வீதம் வருதுன்னு dθ/dt கணக்கியிருப்போம், அதை g1 போடுவோம். விளங்குதோ? அதுக்குரிய மேலது மேலதி வெப்பநிலை சூழல் வெப்பநிலை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா மேலதி வெப்பநிலை θ1-θ. அதை போல் அடுத்த வெப்பநிலையில் θ2 வெப்பநிலை என்ன குளிரல் வீதம், அதுக்குரிய மேலதி வெப்பநிலை என்ன. இப்படி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டு நாங்கள் இங்கே வரவு கீறுறோம். திருப்பவும் என்னத்துக்கு என்னத்துக்கு என்று சொன்னால், அதாவது மேலதிக வெப்பநிலைக்கும் மிகை வெப்பநிலைக்கும் இந்த குளிரல் வீதத்துக்கு நாங்கள் கிராஃப் கீறுறோம். பார்த்தீங்கன்னா அந்த வரவு நேர்கோடாக அமைவதை காணலாம். புள்ளிகளை போட்டு நீங்கள் கீறுனீங்க என்று சொன்னால் அந்த வரவு நேர்கோடாக அமையும். விளங்குதோ? அப்போ அதுலேருந்து வரவு நேர்கோடாக அமைகிறது நாங்கள் முடிவு சொல்கிறோம், குளிரல் வீதம் நேர்வீத சமன் மிகை வெப்பநிலை, நேரடியாக நேர்கோடாக வாரப்படும். ஆனால் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் ஒரு சமன்பாடு எடுத்து நாங்கள் dH/dt =m(s)(dθ/dt). அப்போ இதுலேருந்து ஒரு முடிவு வருது என்னென்றா, இந்த dθ/dt தான் குளிரல், குளிரல் வீதம் நேர்வீத சமன் வெப்ப இழப்பு வீதம். எனக்கு தானே இந்த சமன்பாடுலேருந்து முடிவு வந்து குளிரல் வீதம் நேர்வீத சமன் வெப்ப இழப்பு, அதே போடுறோம், குளிரல் வீதம் நேர்வீத சமன் வெப்ப இழப்பு. ஆகவே முடிவு வந்து வெப்ப இழப்பு வீதம் நேர்வீத சமன் மிகை வெப்பநிலையாக அமையும். ஆகவே இந்த முடிவை தான் நியூட்டன் சொன்னார். நியூட்டன் கூலிங்லோ இதைத்தான் சொல்லுது என்னென்னா, வெப்ப இழப்பு வீதம் நேர்வீத சமன் மிகை வெப்பநிலையாக அமையும். விளங்குதோ? அப்போ இதை பயன்படுத்தி நாங்கள் இப்போ ஒரு திரவம் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை தீர்மானிக்க போகிறோம். நியூட்டன் குளிரல் விதியை பயன்படுத்தி குளிரல் முறையில் திரவம் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை நாங்கள் இப்போ தீர்மானிக்க போகிறோம். நாங்கள் இப்போ குளிரல் முறையில் திரவம் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை தீர்மானிக்க போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, முதல்ல கலோரிமானியை கொஞ்சம் புகை அடித்து கருப்பாக்குறோம்னா, கருமையான கலோரிமானி தான் பாவித்தலுக்கு நல்லா மேண்ட நல்ல வெப்பத்தை இழப்பை ஏற்படுத்தும். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு குறித்த அளவு வரையும் கொதிநீரை விடணும்.
கொதிநீரண்டு ஒரு 70 பாகையில் இருக்கிற நீரண்டு பரவாயில்லை, 70 இருக்கலாம். வேண்டாம், நாங்கள் இதை ஃபேன் போட்டு வலிந்த மேற்காவையில் தான் செய்ய போகிறோம். இந்த ப்ராக்டிக்கல் வலிந்த மேற்காவையில் எல்லா மேலே வெப்பநிலைக்கும் இது செல்லுபடி ஆக போகுது. அப்போ நாங்கள் கலோரிமானிக்கில் ஒரு குறித்த அளவு நீரை விட்டு கலக்கி கலக்கோன் பிரதானமாக கலக்கி கலக்கி நேர இடைவெளிகளில் நாங்கள் வெப்பநிலையை குறித்து ஒரு அட்டவணையை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்வோம். இப்போ முதல் நாங்கள் அதைத்தான் செய்கிறோம், நீரை விட்டு அடுத்து கொள்வோம். அப்போ நீரை விட முதல் கலோரிமானி நிறுக்கப்படும், நிறுக்கப்பட்ட பிறகு நீர் அதுக்குள்ள விட்டு போட்டு சம நேர இடைவெளிகளில் நாங்கள் வெப்பநிலையை எடுத்துக்கொள்வோம். ஒரு குறிக்கப்பட்ட நேர இடைவெளியை கேப்பை வச்சுக்கொண்டு எடுத்துக்கணுங்கோ. அரை நிமிடம் வேண்டாம், முதல் கொஞ்சம் ஈஸியாக இறங்கும், பிறகு இறங்க கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ அந்த நேரம் கொஞ்சம் கேப்பை மாற்ற வேண்டித்தான் வரும். பிறகு கலோரிமானி சக கலக்கி சக நீரின் நிறைய எடுத்துக்கொள்வோம். இதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயை சம கன அளவு, முதல் எவ்வளவு நீர் எடுத்தோமோ அதே அளவு, அது மட்டம் கொண்டு மாக் பண்ணணும் நீங்கள் உள்ளுக்க கலோரிமானிக்க, அந்த மட்டம் அளவு திருப்ப தேங்காய் எண்ணெயை விடணும். விட்டு தேங்காய் எண்ணெயை ஒரு சூடாக்கி போட்டு, அது அதே அளவு வெப்பநிலை சூடாக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு குறித்த வெப்பநிலை சூடாக்கி போட்டு நீங்கள் மீண்டும் தேங்காய் எண்ணெயும் அதே கலோரிமானிக்குள்ள ஊற்றி போட்டு சம நேர இடைவெளிகளில் திருப்பவும் தேங்காய் எண்ணெயின் வெப்பநிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரணும். அப்போ ரெண்டு அட்டவணை உங்களுக்கு தேவைப்படும். பிறகு தேங்காய் எண்ணெயே இருக்கிற கலோரிமானை ஒரு ஏரியா நிறுத்து கலோரிமானை சக கலக்கி சக தேங்காய் எண்ணெய் நிறைய பெற்றுக்கொள்ள வேணும். இந்த ப்ராக்டிக்கல் வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு, 97 வந்திருக்கு. குளிரல் முறையில் திரவ முறையில் தன்வப்புக்குள்ள தீர்மானிக்கிற ப்ராக்டிக்கலை நீங்கள் இப்போ இனி பார்க்க போகிறீங்க. அதில் நாங்கள் செய்கிற மெதட் எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கள் சொன்னால் நான் ப்ராக்டிக்கல் நடக்கிற விஷயங்கள் சகலத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ராக்டிக்கலில் நாங்கள் முதலாவது கவனிக்க வேண்டியது திரவம் எடுக்கப்பட வேண்டிய முறை. அப்போ நீங்கள் 2006 பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கே திரவம் கேட்குறான், அதில் ஒரு பாட்டாக கேட்குறான் என்னென்றால் திரவம் எங்கே வரையும் எடுக்கப்பட வேணுமென்று, சரிதான். அப்போ நீங்கள் அதை கவனிக்கணும். இதில் திரவம் எடுக்கப்படுற முறை அங்கே கேட்டிருப்பான் இந்த மட்டம் வரையும் எடுக்கணுமென்று. அப்போ அதில் கவனிக்கணும், ஏறத்தாழ முழுமையாக திரவம் எடுக்கப்பட வேண்டும். நீரோ அது சமகானாலோ ரெண்டும் எடுக்கப்படணும், தேங்காய் எண்ணெயும் நீரும் சமகானாலும் எடுக்கப்படணும், முழுமையாக எடுக்கப்பட வேணும். அதுக்குரிய ரீசன்களை நான் காட்டுறேன். ஏனென்றால் நாங்கள் இப்போ வெளிமேற்பரப்பு தான் சூழலுக்கு வெப்பத்தை இழக்கப்போ, வெளிமேற்பரப்பு தான் சூழலுக்கு வெப்பத்தை நடத்த போகுது. அப்போ நாங்கள் திரவத்தை இந்த அளவுக்கு விட்டு விட்டோம்டா திரவத்தின் கன அளவு உமளவாக அமையப்போகுது, ஆனால் வெளிமேற்பரப்பு உமளவாக அமைப்போகுது. அப்போ ரெண்டுக்கும் உரிய வேறுபாடு வந்துடும். அப்போ திரவத்தின் வெளிக்காட்டப்பட்ட பரப்பையும் அதாவது பாத்திரத்தின் பரப்பையும் வெளிக்காட்டப்பட்டவே உண்டாக்குறது, சரியா? அல்லது உள்ளுக்கு இருக்கிற மேற்பரப்பானே வெப்ப இழப்பு நடைபெற சான்ஸ் இருக்கு, விளங்குதான். உள்ளுக்கு இருக்கிற மேற்பரப்பானே வெப்ப இழப்பு நடைபெற சான்ஸ் இருக்கு, குறைவாக திரவத்தை விட்டு விட்டீங்கன்னு. அப்போ நாங்கள் உண்மையாக சூழலுக்கு வெளிக்காட்டப்பட்ட பரப்பாக இதை தாங்க இது மூடியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காண்டித்தான் ஏறத்தால் முழுமையாக நாங்கள் இங்கே திரவத்தை அல்லது நீரை நாங்கள் கலோரிமானிக்கு எடுக்க வேண்டி இருக்கு. அப்போ கலோரிமானி உட்பக்க திறந்த பரப்பளை வெளிதாக்கு இதெல்லாம் ஏதாவது காரணத்தை எழுதினா சரி, கலோரிமானி முழுவதும் சீரான வெப்பநிலையை பண்ணுவதுக்கு அப்போ இங்கே விட்டுருந்தோம்னா சில உள்ள வேறுபாடு வேற காணப்படலாம் மேற்பரப்பு. அதனபடியாக முழுமையாக விட்டோம்டா திரவம் முழுக்க கலோரிமானியின் மேற்பரப்பு முழுக்க ஒரே வெப்பநிலையில் காணப்படும். அப்போ இதில் நான் ஒரு சில காரணங்களை போட்டிருக்கிறேன். கலோரிமான் உட்பக்க மேற்பரப்பால் சூழலுக்கு வெப்ப இழப்பை தவிப்பதற்கு திரவத்தின் வெப்பக்குள்ள திரவம் தான் வெப்பத்தை இழக்கப்போகுது. அப்போ அது பெரும்பான்மை பங்கு எடுக்கணுமெண்டாண்டி தான் நிறைய திரவம் எடுத்தமுன்ற நல்லமையண்டா அதில் வெப்பக்குள்ள அளவு கூடியிரு, பாத்திரத்தின் அளவு குறைஞ்சி வெப்பக்குள்ளன அளவு, அதுக்காண்டி தான் நாங்கள் நிறைய திரவத்தை எடுத்துக்கணும், சரியா? அப்போ திரவம் எடுக்கப்பட வேண்டிய முறையை நான் இங்கே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன். அதாவது பாத்திரத்தின் முழுமையாக பாத்திரம் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் திரவம், அதை நீங்கள் கவனித்துக்கொள்ளணும் இந்த பரிசோதனையில். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த வெப்பநிலை எடுக்க வெப்பநிலை எடுக்க நன்றாக திரவத்தை
கலக்கும். அப்போ பாத்திரத்தை நன்றாக கலக்கித்தான் நாங்கள் வெப்பநிலையை எடுக்கணும். ஏன் அல்லாட்டி இங்கே நீங்கள் வெப்பமானி வச்சு கலக்காம விட்டீங்க என்றால் இதுக்குள்ளே இந்த இதில் இருக்கிற வெப்பநிலையே வெப்பமானி பாதிக்கும். ஆனால் இந்த வெளிமேற்பிறப்பு வேற ஒரு வெப்பநிலையாக அமையப்போம். இப்போ எங்களுக்கு வெளிமேற்பிறப்பின வெப்பந்தான் தேவை. ஏன் சூழலுக்கு வழிகாட்டப்பட்ட பிறப்பின் வெப்பநிலையை வச்சு தான் நாங்கள் கதைக்க போகிறோம். வெப்ப இழப்பு இதுதான் நேர்விய சமன் வெப்பநிலை என்ற அந்த சமன்பாட்டுக்குள்ளே நாங்கள் இந்த பகுதியை செய்யப்போம். ஆனபடியால் நன்றாக கலக்கி கலக்கித்தான் நாங்கள் இங்கே வெப்பநிலையை எடுக்க வேண்டி இருக்கும். அப்போ இதுக்கு முறைய காரணத்தை நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். திரவத்தின் உள்ளுள்ள வெப்பமானி கலோரிமானி மேற்பரப்பின் வெப்பநிலையை வாசிப்பார். அப்போ இப்படி கலக்கினம் என்றால் தான் ஓரளவு வெப்பநிலை யூனிஃபார்மாக எல்லா இடமும் காணப்படும். அப்போ அப்போ தான் நாங்கள் சொல்லலாம் மேற்பரப்பின் வெப்பநிலை உட்பரப்பின் வெப்பநிலை காணும் சமனாக காணும். அடுத்தது சம கன அளவு திரவம் எடுக்கப்படல் வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். காரணம் இதுக்குரிய காரணத்தை நான் கடைசியாக கதைக்கிறேன். அதாவது வந்து நாங்கள் சூழலுக்கு வழிகாட்டப்பட்ட பரப்பை வச்சு தான் நாங்கள் இங்கே குளிரல் வீதத்தை கணிக்க போகிறோம். ரெண்டு குளிரல் வீதத்தை ஒப்பிட போகிறோம். அப்போ வழிகாட்டப்பட்ட பரப்பு சமனாக வருவணும் அல்லது சம குளிரல் நிபந்தனைகள் பேணப்படல் வேண்டும். அப்போ இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் சம கன அளவு திரவம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொள்வோம். சரிதானே? அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பரிசோதனையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சமகன அளவு திரவம் எடுக்கப்படணும், திரவம் நன்றாக கலக்கப்படல் வேண்டும். அடுத்தது வந்து முழுமையாக நிரப்பப்படும். இதில் இன்னொன்றும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம், திரவம் எடுக்கப்படும் பாத்திரத்தை நாங்கள் உலோக பாத்திரமாகத்தான் வைக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கண்ணாடி பாத்திரமாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த கண்ணாடியோ ஒரு அருதிற்கடத்தி. அப்போ இதுக்குள்ளே ஒரு உள்பக்கம் ஒரு வெப்பநிலை இருக்க போகுது, வெளிப்பக்கம் இன்னொரு வெப்பநிலை இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் இடையில வெப்பநிலை வேறுபாடு காணப்படும். அப்போ வெளிமேற்பரப்பு ஒரு வெப்பநிலை இருக்க போது உள்பரப்பு இன்னொரு வெப்பநிலை இருக்க போது. ஏன் வெப்ப அருதிற்கடத்தி, அதுக்குள்ள வெப்பம் போகிறது கஷ்டம். ஆகவே எங்களுக்கு பரிசோதனையில் வலுவாயிருப்போம். ஏன் மேற்பரப்பின் வெப்பநிலை தான் நாங்கள் கருதப்போம். ஆனால் திரவம் தான் வெப்பத்தை இழக்கப்போம். அப்போ திரவத்தை தனியாக எடுக்கல, பாத்திரத்துக்கு எடுத்தே ஆகும். அப்போ இந்த காரணத்துக்காக நாங்கள் எடுக்கிற பாத்திரம் அதாவது வெப்ப கடத்தாறு நன்றாக அதிகரித்த பாத்திரமாக எடுத்துக்கொள்ளணும். அதாவது விரைஞ்சான்னு சொன்னால் அதாவது கண்ணாடி போன்ற பகுதிகளுக்கு வெப்பம் கடத்தப்பட மாட்டாது. அப்போ உள்ளுக்கும் வலிக்கும் இடையில நிறைய வெப்பநிலை வேறுபாடு காணப்படும். சரிதானே? அப்போ இம்மளத்தை நீங்கள் இந்த பரிசோதனையில் கருதி கணித்துக்கொள்ளணும். நாங்கள் இப்போ இப்படி திரவத்தின் தன்வெப்பக்குள்ளே தீர்மானிக்கிறது என்று நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரிதானே? அப்போ நாங்கள் திரவத்தின் அதாவது முதல் நாங்கள் நீரை விடுற நீருக்கான சூழலுக்கு வெப்ப இழப்பு வீதத்தை எழுதினோம் என்று சொன்னால் டிஹெச் பை டிடி நீருக்கான சூழலுக்கு வெப்ப இழப்பு வீதத்தை எழுதினோம் என்றால் சரி, நாங்கள் இப்போ பரிசோதனையில் நாங்கள் என்ன செய்யினாங்கன்னா சம நேர இடைவெளிகளில் திரவத்தின் வெப்பநிலையும் எடுத்துனாங்கள், நீரின் வெப்பநிலையும் எடுத்துனாங்கள். அப்போ ஒரு அட்டவணை ஒன்றில் நீங்கள் போட்டிருப்பீங்கள் நேர இடைவெளிகளில் வாட்டரின் வெப்பநிலை திரவத்தின் வெப்பநிலை. சரிதானே? இப்போ குறிக்கப்பட்ட நேர இடைவெளிகளில் நாங்கள் அதுகளின் வெப்பநிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் இந்த குளம் நிரப்பப்பட்டிருக்கும், பிறகு இந்த குளம் நிரப்பப்படும். சரிதானே? அப்போ எடுத்து போட்டு ரெண்டின்றையும் குளிரல் வலைய ஒரே வரைவில் வரணும். அதாவது வெப்பநிலைக்கும் நேரத்துக்குமான வரைவு ஒரே நேர்கோட்டு, அதாவது ஒரே வரைவில் நாங்கள் இதை வரையணும். அந்த குளிரல் வளை வெப்பநிலைக்கும் நேரத்துக்குமான வரைவு ஒரே வளையில் வரையப்படும். அப்போ
விளங்குதோ? அப்போ இந்த வரைவுகள் இப்படி அமையும். அப்போ இப்படி அமைஞ்சு சொன்னால் இந்த வரைவில் குறித்த வெப்பநிலை மாற்றம், அதாவது ஒரு குறிக்கப்பட்ட வெப்பநிலையிலிருந்து அடுத்த வெப்பம் டீட்டா ஒன் என்ற வெப்பநிலையிலேருந்து டீட்டா டூ என்ற வெப்பநிலைக்கு போகிறதுக்குரிய நேரத்தை இங்கே கண்டுபிடிங்க. அப்போ விளங்கணும், இதில் வெப்ப கொள்ளளவு கூடின்ற வரைவு மேலே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது நீராக இருக்கும், இது திரவமாக அமையும். அதே ரெண்டு விளக்கத்த பிரதானன் வெப்பக்குள்ள கூடின வரைவு மேலே இருக்கு, கீழே வெப்பக்குள்ள குறைஞ்சதுன்னே இருக்கு. அப்போ நாங்கள் டீட்டா ஒன்லேருந்து டீட்டா டூக்கு போகிறதுக்குரியது இது வந்து உரிய நேரம் வந்து நாங்கள் டிஎல்ன்னு, இது திரவத்துக்குரிய டிஎல்ன்னு கதை. இப்போ இங்கால நாங்கள் இதே இது நீருக்குரியதை நாங்கள் டி டபுள் டூ என்று போட்டுக்கொள்வோம். நீர் குறைகிற டீட்டா ஒன்லேருந்து டீட்டா டூ குறைய நீர் குறைகிற டி டபுள் டூ என்று போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் என்னென்றால் நீருக்குரிய வெப்ப இழப்பு வீதத்தை எழுத போகிறோம். அப்போ நீருக்குரிய வெப்ப இழப்பு வீதத்தை எழுதினோம்னா, அதாவது டீட்டா ஒன்லேருந்து டீட்டா டூக்கு குறைகிறதுக்கு நீருக்குரிய வெப்ப இழப்பு வீதத்தை எழுதினோம் என்றால், சரிதானே, எம் இன்டு எஸ்சியு பிளஸ் எம் டபுள் டூ இன்டு 4200 இன்டு தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ ஓவர் டி டபுள் விளங்குதானே. அப்போ இது நீருக்குரிய வெப்ப இழப்பு வீதமாக அமை. இதை போல நாங்கள் இங்கே சொன்னது வந்து எம் வந்து கலோரிமானின் திணிவாக இருக்கும், எஸ்சிஜு வந்து கலோரிமானின் தன்வெப்ப கொள்ளளவாக அமையும். எல்லாம் நாங்கள் தனித்தனியாக பரிமாணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். அதை போல் நீரின் தனிவாக கணிச்சு நாங்கள் அதன் தன்வெப்பக்குள்ள 4200 தெரியும். இந்த ரெண்டுமே சேர்ந்து அதை குளிருது டீட்டா ஒன்லேயும் டீட்டா டூவாகவே ரெண்டையும் கதைச்சு கொள்ளணும் வெப்பக்குள்ள. அதை மூலம் மொத்தமாக நாங்கள் இங்கே பார்த்த முடியாது வெப்பக்குள்ள ரெண்டுமே சேர்த்து ஏன் ரெண்டுமே குளிர். அப்போ இதை போல் நாங்கள் திரவத்து கழுதினம் என்று சொன்னால் இது அதே கலோரிமானி தான், அவனுடைய பிரச்சனை இல்லை. சக எம்எல் தேங்காயினுடைய துணிவை கணிஞ்ச ஞாங்கள் இன்று அதன் தன்வெப்பக்குள்ள தான் காண போகிறோம், எஸ்எல் தான் காண போகிறோம் இன்று டீட்டா ஒன் மைனஸ் டீட்டா டூ ஓவ டிஎல் என்று சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ என்ன நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால், இந்த தேங்காயினுடைய தன்வெப்பக்குள்ள கணிப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இது ரெண்டின் வெப்ப இழப்பு வீதம் வந்து சமனாக அமையப்போம். எம் எஸ்சியு பிளஸ் எம் டபுள்யூ 4200 சம அதே மாதிரி எம்சியு எம்எல் டிஎஸ்எல் இரண்டும் சமனாக அமையும். ஓகே, இரண்டும் சமனாக அமைக்க நாங்கள் இப்படி ரெண்டையும் சமப்படுத்தி நாங்கள் இந்த எஸ்எல் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நீங்கள் கேட்கலாம், ஏன் இது ரெண்டும் சமன், ரெண்டின் வெப்ப இழப்பு வீதம் ஏன் சமன்? அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு இப்படி சமப்படுத்தி உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் என்னென்றால், அதாவது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப தனிய திரவத்தின் வெப்ப இழப்பு வீதத்தை எழுதினோம்னா டிஎச் பை டிடி, தனிய திரவத்தின் வெப்ப இழப்பு வீதத்தை எழுதினோம் என்று சொன்னால் நான் இப்படி போட்டுக் கொள்றேன்,
വെപ്പക്കുള്ള സപ്പിൻ്റെയും പാത്രത്തിൻ്റെ വെപ്പക്കുള്ള സി എൻ്റെ ഫോർ ദാൻ ഇങ്ങേയും ഡബ്ല്യു ഇൻറ്റു 4200 ഇൻറ്റു ഇന്ന തീറ്റ വൺ മൈനസ് തീറ്റ ടു ഓവർ ടി ഡബ്ല്യു എന്ന് എഴുതിയിരിപ്പിക്കും. ഇത് സമനം എന്നാ? നമ്മൾ ഏർക്കനെയാണ് പഠിച്ചാൽ ഇന്ന് പൊതു സമൻപാട്ട് എഴുതിനുമുണ്ട്. കെ ഇൻറ്റു ശരിതാണ് കെ ഇൻറ്റു തീറ്റ വണ്ണിലെന്ന് തീറ്റ ടു കൊണ്ട് റേഞ്ച് കുറയത്. ആകവേ തീറ്റ വൺ പ്ലസ് തീറ്റ ടു ഓവർ ടു മൈനസ് തീറ്റ ഉള്ളെങ്കോ. ഏർക്കനവേ നിങ്ങൾക്ക് ഒരു സമൻപാട് എഴുതിയിരുന്ന, അതാവത് ഡി എച്ച് ബൈ ഡി ടി സമൻ എം എസ് ഇൻറ്റു അത് തനിത് എം എസ് ഇൻറ്റു ഡി തീറ്റ ബൈ ഡി ടി ദാറ്റ് ഈസ് ഈക്വൽ ടു കെ ഇൻറ്റു തീറ്റ മൈനസ് തീറ്റ ആർ. ഇതാണ് ഞങ്ങൾ പൊതു സമൻപാടുണ്ട്, അതുക്ക് തന്നെ ഇതായി പോട്ടത് രണ്ടേം ഈക്വേറ്റ് പണിക്കൊള്ളാം ഒരു കുറിക്കപ്പെട്ട തരവത്. അപ്പൊ ഇതേപോലെ ഞങ്ങൾ തിരുപ്പ തേങ്ങയെണ്ണയൊക്കെ എഴുതി നിങ്ങൾ ഉണ്ട് സൊന്നാ അതേ ഞാൻ അങ്ങ് എഴുതിനാ അപ്പം എഴുതിവീങ്കൾ എഴുതി പോയിട്ട് തിരുപ്പ കെ ഇൻറ്റു അതും തീറ്റ വണ്ണിലേന്ന് തീറ്റ ടുക്ക് തന്നെ കുറയുത്. ആകവേ ഇങ്ങനെ എന്നെ പോട്ടിരിപ്പീങ്കൾ തീറ്റ വൺ പ്ലസ് തീറ്റ ടു ബൈ ടു മൈനസ് തീറ്റ ആർ ആണ് പോട്ടിരിപ്പി. ഓക്കെ, അപ്പൊ ഇത് രണ്ടും സമനാക മാറപടിയാൽ താൻ ഞങ്ങൾ ഇങ്ങനെ രണ്ടേയും ഈക്വേറ്റ് പണിക്കൊള്ളണം ഇവിടെങ്കോ. അപ്പൊ ഇത് രണ്ടും സമനാഹ അതാക്കാൻ വേണ്ടിത്താൻ ഞങ്ങൾ സമഹനളവ് തിരവം എടുത്തനാങ്കൾ സൂളലക്ക് വിളിക്കാട്ടപ്പെട്ട പരപ്പ് സമനാഹ അമയോണുമുണ്ട് ശരിതാണേ ഇവിടെങ്കോ. അപ്പൊ ഇത് കാണേണ്ടത് സമഹനളവ് എടുത്തനാങ്കൾ കെ സമനാഹ വരോണു കെ സമനാഹ വരോണുമുണ്ട് കാണിത്താൻ ഒരേ കലോറിയമാനിക്കുള്ള ഒരേ മാതിരി നിലമേലെ ഇന്ന പരിശോധനയെ നാങ്ക ചെയ്തനാങ്കൾ പുക കാട്ടപ്പെട്ട ഒരേ മാതിരി വെവ്വേറെ കലോറിമാനി എടുത്താൽ അങ്ങ് കെ മാറപ്പെട്ടു ഇവിടെങ്കോ. അപ്പൊ ഇന്ന് വെളി ചൂളലക്ക് വെളിക്കാട്ടപ്പെട്ട ഫര ഒരേ അളവാകൃതി സമാന അളവെടുത്തനാങ്കൾ കീയെ ഒരേ കലോറുമാനി എടുക്കാതെ കീയെ ഒരേ മാതിരി ആക്രം ഇതൻ മൂലമാക അതാവത് കുളിരൽ നിബന്ധനകളെ നാങ്കൾ സമനാക പേണിക്കൊള്ളും രണ്ട് കുളിരൽ നടപുറ നേരങ്ങളിലെ. അവയെ ഇത് രണ്ടേയും നാങ്ക സമപ്പെടുത്തി എസ് എല്ലെ കാണക്കൂടിയതാക ഇരുക്കും. അപ്പൊ ഇങ്ങ വരവും അതിൽ ഞാൻ കാട്ടിനാൻ വെപ്പക്കൊള്ളളവ് കൂടിനതിൻ്റെ വരവ് മേലവ് വെപ്പക്കൊള്ളളവ് കുറഞ്ഞത് കീളവ് അതായത് നീർമേല വരുത് തെങ്ങനെ കീഴ അതുക്ക് കാരണത്തെ ഞങ്ങൾ ഇങ്ങനെ കണ്ടുകൊള്ളാം. എന്നാൽ പൊതുവാക ഇൻ്റെ വരവ് പാക്കേക്ക് വരവിൻ്റെ പടിത്തിറൻ എന്നത് തരപ്പോത് ഇങ്ങനെ തീറ്റ ഇങ്ങനെ ടി എൻ്റെ പടിയാൽ വരവിൻ്റെ പടിത്തിറൻ ഡി തീറ്റ ബൈ ഡി ടിയെ തരപ്പോ ഇവിടെ വരവിൻ്റെ പടിത്തിറൻ ഡി തീറ്റ ബൈ ഡി ടിയെ തരപ്പോ. അപ്പൊ ഡി തീറ്റ ബൈ ഡി ടി എന്നെ ഉമ്മയാക ഇങ്ങനെ നിങ്ങൾ ഇതാ പാത്തിങ്ങണ്ട ഡി തീറ്റ ബൈ ഡി ടി എടുത്തമുണ്ട ഇതാണ് ഡി തീറ്റ ബൈ ഡി ടി. അപ്പൊ ഡി തീറ്റ ബൈ ഡി ടി എടുത്ത് നിങ്ങളുടെ എന്നെ ഉമ്മയാ എടുത്ത് നിങ്ങളുടെ എന്നെ വരപ്പോ ഡി തീറ്റ ബൈ ഡി ടി സമാൻ എന്നുണ്ട് വരപ്പോ ഡി എച്ച് ബൈ ഡി ടി രണ്ടുക്കും സമാൻ ഉള്ളപ്പോഴും സമൻ ഇങ്ങനെ അതിനോട് രണ്ടും ചുമപ്പെടുത്തിനാ ഓവർ ഇങ്ങ എം ഇൻറ്റു എസ് അതാ എം ഇൻറ്റു എസ് എന്നെ ഒപ്പക്കൊള്ളട. അപ്പൊ കൂടിന വെപ്പക്കൊള്ളളവ് ഇങ്ങ വന്നതുണ്ട് സൊന്നാൽ എന്നെ നടക്കും പഠിത്തിറൻ ഡി തീറ്റ ബൈ ഡി ടി താൻ പഠിത്തിറൻ എന്നെ നടക്കും കുറവാക വരും കുറയും. പഠിത്തിറൻ കുറയുമെണ്ടാൽ ഇങ്ങ ഞങ്ങൾ ഇന്ന സ്ലോപ്പ് വന്ന് കുറയും ഇങ്ങ സ്ലോപ്പ് വന്ന് കൂടും ഇടങ്ങോ. അപ്പൊ ഇത് താൻ ഞങ്ങൾ ഇന്ന പഠിത്തിറൻ കുറയുന്നതാലതാൻ ഇങ്ങ വെപ്പക്കൊള്ളളവ് കൂടിനതിൻ്റെ വരവ് മേലെയാക അമയത്. അപ്പം നിങ്ങൾ ഇതിൽ ഞങ്ങൾ ഒരു റേഞ്ചിക്കും ചെയ്തനാങ്കൾ ഒരു റേഞ്ചിക്ക് താൻ ഞാനിപ്പോൾ ചെയ്ത് കാട്ടിനാൻ തനിയൊരു വെപ്പനിലേക്കും ഞങ്ങൾ ചെയ്യക്കൊള്ളാം. തനിയൊരു വെപ്പനിലേന്ന് സൊന്നാൽ എൻ്റെ വരവിലെ ഇന്ന തീറ്റ വൺ പ്ലസ് തീറ്റ ടുക്ക് വലുതാക തീറ്റ ആണ് വന്നിരിക്കും. അപ്പോൾ ഒരു കുറിത്ത വെപ്പനിലെ രണ്ടുക്കും നിങ്ങൾ കീറിക്കൊള്ളുവീങ്കൾ ഇതിൽ തനിയൊരു റേഞ്ചിക്കും ചെയ്തോളാം ചിലവിടെ കേളി മാറലാം ഒരു നേരം. അപ്പോൾ അതിലെ ഇരുക്ക പഠിത്തന്നെ കാണുന്നു ഇങ്ങനെ തുടലിയെ കയറി പഠിത്തന്നെ കാണും പഠിത്തരം കാണണം മറ്റു മടിയുണ്ട് ഞങ്ങൾ തീറ്റ വൺ തീറ്റ ടു വേണ്ട ഉള്ളിൽ എന്തുകൊണ്ട് കളിച്ച് ടി ഡബ്ല്യു വല പിരിച്ചു കൊള്ളണം ഇങ്ങനെ പഠിത്തരണ കാണണം ഒരു കുറിത്ത വെപ്പല്ലേ അല്ലേ ഇങ്ങനെ അതേ തീറ്റ വൺ പ്ലസ് തീറ്റ ടുക്ക് പോലാ തീറ്റ മൈനസ് തീറ്റ ആർ ഉണ്ട് വന്നിട്ട് തിരുപ്പവും ചോമപ്പെടുത്തലാണ് ഇല്ലെങ്കിൽ ഇതാണേ. അപ്പം ഇതാണ് കുളിരൽ മുറയിലെ തിരവമൊന്നിൻ്റെ തൻ്റെ വെപ്പക്കുള്ള തീരുമാനിക്കുന്ന മുറ വടിയാപാത്തുകളുമ്പോൾ രണ്ട് വർഷം ഇന്ന പാസ് പോലെ നേരടിയാക കേട്ടിരിക്കാൻ
97 ஆண்டு ஆகஸ்ட் இருக்கா பார்த்துக்கணுங்க. ஸ்ட்ரக்சர் பேப்பரில் ரெண்டாவது கேள்வியாக 97 ஆகஸ்டில் ரெண்டாவது கேள்வியாக இருக்குது. அதை பார்த்துக்கொண்டிங்கன்னா இது உடனே இன்றைக்கே பார்த்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் அது கிளியர் ஆகிடும் இந்த பகுதி. அடுத்தது 2006 ஆண்டு ரெண்டாவது கேள்வியாக வந்திருக்கு. இதுதானே இந்த ரெண்டு முதலே நேரடியாக இந்த பரிசோதனை அப்படியே ஒருவித மாற்றமும் இல்லாமல் கேட்கப்பட்டு. அப்போ இதை நீங்கள் பார்த்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த பகுதி உடனடியாக விளங்குறது. ரைட், நாங்கள் இப்போ இதில் ஒரு இதொரு 94 ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்து எம்சிக்யூ கேள்வி. இப்போ தான் அந்த தன்ப பொருளோட தீர்மானிக்கிற சொன்ன இல்லை, அதை எப்படி சென்றதுக்குரிய அதே எம்சிக்யூ. இப்போ ஒவ்வொன்று 100 கிராம் துணியுடைய இரு சர்வசமனான, சர்வசமனன்னு சொல்லி இருக்க பாருங்க, செப்பு கலோரிமல் முறையே 60 கிராம் நீரே 100 கிராம் போகிற. அப்போ ரெண்டு சர்வசமனான செப்பு கலோரிமானிகள் ஒன்று 60 கிராம் நீரை கொண்டிருக்கான், 60 கிராம் நீர். அடுத்தது வந்து 140 கிராம் வெறு திரவம். ஆனால் கலோரி மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரியான கவனமாக இருக்கும். 140 கிராம் வெறு திரவம். செப்பின தண்டப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 இருக்கிறார். செப்பின் தண்டப்ப கொள்ளளவு நீரின் தண்டப்ப கொள்ளளவு தந்து கிடக்கு 4202. மற்றது இதில் 67 பாசிலேருந்து 27 பாசிக்கு ரங்கு தான், 40 நிமிடங்கள். அப்போ இது 67 பாசிலேருந்து 27 பாசிக்கு ரங்கு. குளிர 40 நிமிடங்கள் எடுக்கும், ரெண்டும் சமனாக எடுக்குதான். அது அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, இவர் கணக்கு காணி தந்துருக்கிறார். 40 மினிட்ஸ் எடுக்குதான் ரெண்டுக்கும், 40 நிமிடங்கள் எடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். திரவத்தின் தன்வப்பகளோட தீர்மானிக்க சொல்லி கேட்குறாரு. சரிதானே, அப்போ இதுக்கு நாங்கள் இப்போ இந்த முறை எழுதினமென்று சொன்னால், அதாவது அப்போத்தையான் சமன் நான் ஏற்கனவே எழுதின சமன்பாட்டை திருப்ப இதில் எழுத போகிறோம். அப்போ எல்லாத்தையும் கிராமிலேயே வச்சுக்கொள்ளும். அப்போ 100 கிராம் தினிட கலோரி மானி, அப்போ M into S. S வந்த அளவு 400 சாக அழகு ரெண்டும் வேற வேற. நான் இதை என்னடா எல்லா இடம் கட் பண்ணப்படுமென்னுடைய அப்படியே போடுறேன், கிராமிலேயே போட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையாக செகண்ட் பார்ட்டில் செய்கிறேன்டா, நீங்கள் இதை கிலோகிராமுக்கு மாற்றி தான் செய்யணுமே. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபுல்லையாக போட்டு விட்டுருவான். அப்போ 100 கிராம் இது 400, நீரை பார்த்தோம்னு சொன்னால் 60 கிராம் நீர். அப்போ 60 வச்சுக்கொள்கிறேன், 60 இன்று தன்பப்ப கொள்ளளவு 4200. அதை அப்படியே எழுதுறேன், இப்போ நான் போட்ட சமன்பாட்டை அப்படியே எழுதி எழுதுறேன். இன்று θ1 மைனஸ் θ2 எங்கள் டி. அப்போ 67 சாய் 27 எங்கள் 40 நிமிடம். 67 சாய் 27 எங்கள் சாம. இனி திரவத்துக்கள் இருப்போம். அப்போ திரவத்துக்களினா திருப்ப 100 கிராம் கலோரி மானி அசர்வசமனான கலோரி மானி இன்று 400, அது மாறா சாக திரவத்தின் திணிவு. திரவத்தின் திணிவு எவ்வளோ வந்து கிடக்கு? 140 கிராம். அப்போ 140 இன்று அதிண்ட தன்பப்ப கொள்ளோட வயசு, அதுதான் காணப்போகிறோம். இன்று மாற்றம் என்ன? θ1 மைனஸ் θ2 எங்கள் டி. அப்போ அவன் சொல்கிறேன் ரெண்டுமே 40 நிமிடம் தானே எடுக்குதான். அது கணக்கு காண்டி தந்திருக்கேன். என்ன எம்சி கொள்ளி டக்காண்டு வெட்டி செய்கிறதுக்காண்டி 67 சாய 27 கீழ் 40 சமன். அப்போ இது ரெண்டே நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கொள்ள சமப்படுத்தி இந்த எஸ்ஸை தீர்மானிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வரும், மூன்றாவது ஆன்சர். சரியா? அப்போ ஒரு நேரடியாக நான் உங்களுக்கு ஒரு கேள்வியும் காட்டியிருக்கிறேன். அதோட ரெண்டு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு, இதுகளை நீங்கள் பார்த்தீங்களா? அந்தந்த தியரிகளை நீங்கள் கிளியர் பண்ணி கொண்டு போய்கொள்ளலாம். ரைட், இதில் ஒரு கணக்கு ஒன்று தந்திருக்கிறேன். ஒரு செப்பு கோளம், அப்போ செப்பு உருளை, உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. செப்பு கோளம், செப்பு உருளை,
எண்பது பாசிலேருந்து குளிரப்போ, இதுவும் எண்பது பாசியில், இதுவும் எண்பது பாசிலேருந்து குளிரப்போ. விளங்குதோ? ரெண்டு குளிர்தான் இரு மாலையும் தந்திருக்கு. இதில் சில கேள்விகள் போடப்பட்டிருக்கு. கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸின் சராசரி வெப்ப இழப்பு வீதம் ரெண்டா கூலம், வெப்ப இழப்பு வீதத்தை நீங்கள் எழுதின டிஎக்ஸ் அடிப்படையில் சரி சொல்லி சொல்லி இருக்கிறேன். அப்போ நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால், இப்போல் சிஎக்ஸ் வந்து வெப்ப கொள்ளளவு எக்ஸின்ட, அப்போ என்ன எழுத போகிறீங்க, டிஹெச் பை டிடி சாமன் என்ன எழுதிங்க, எம் எம் வந்து செப்பு கோளத்தின திணிவு, அப்போ எம்எக்ஸ் இன்டு சிஎக்ஸ் இன்டு வெப்பநில வீழ்ச்சி வீதம். அப்போ எண்பதுலேருந்து இருபதுக்கு குளிருதாமண்டா, எண்பது சய இருபதுக்கு டிஎக்ஸ் ரெண்டு வரும் வணங்குதோ. அப்போ அதை போல் மற்றதுக்கும் எழுத, வையண்ட கோளத்துக்கு எழுதி நீங்கள்னா கவனமாக இருக்கணும், துணிவு வேறுபடும். ரெண்டும் செப்பு கோளம் தான், ஒன்று கோளம் மற்ற உருள். மற்றது கிளினா மற்றது வந்து இதே போல் எம் வாய் இன்டு சி வாய் இன்டு சாரி, இதில் வெப்ப கொள்ளளவண்டே தந்துருக்கிறார். சிஎக்ஸ்ட முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கள்டா, நான் அதை கவனிக்கல. இங்கே பார்த்தா அவருடைய இந்த வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறார். அப்போ திணிவு தர தன்வெப்ப கொள்ளளவு தந்தபடியே நாங்கள் திணிவை பிறம்பாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நேரடியாக இதில் நாங்கள் அப்படியே இதை இல்லாமல் செய்து கொள்ளலாம். என்ன திணிவு தேவை இல்லை, விளங்கு தானே, வெப்ப கொள்ளணும்னா திணிவு தேவை இல்லை. அப்போ நேரடியாக சிவாய் இன்ட்டு எண்பது எண்பது இருபதின் கீழ் டி வாயாண்டு வந்திருக்கோம். விளங்குதோ? கவனம். அப்போ இதில் கவனிக்கணும், அந்த சார்ட்டில் வெப்ப கொள்ளளவு ஒன்று வந்திருக்கேன், தன் வெப்ப கொள்ளவுன்னு தெரியல, வெப்ப கொள்ளணும். சராசரி வெப்ப இழப்பு வீதங்கள் சமனாகுமா உங்களது விடையே விளக்க சொல்லி கிடக்கு. அப்போ இதில் சராசரி வெப்ப இழப்பு வீதங்கள் சமனாகுமான்னு என்னென்று பார்க்க போகிறோம். அப்போ ரெண்டு வழியாக பார்க்கலாம். ஒன்று டிஹெச் பை டிடியை நாங்கள் ஒன்றில் எம்எஸ் டிடிடா பை டிடி, அதுதான் இப்போ எழுதியிருக்கோம். விளங்குதோ? அடுத்தது கேஏ இன்டு டீட்டா மைனஸ் சீட்டா. டீட்டா மைனஸ் சீட்டா ரெண்டு தான், என் ஒரே வெப்பநிலையும் தான் விளாது. கே ஒன்று தானே செப்பு, வெளிக்காட்டப்பட்ட வரப்போ ஒரே மாதிரி தன்மையிலே இருக்குது. அப்போ ஏரியா என்னென்று பார்க்கணும். அப்போ ஏரியா பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இது ரெண்டையும் சமப்படுத்தலாம். அப்போ ஏரியாவை பார்ப்பீங்க, ஒன்றுக்கு ஃபோர் பை ஆர் இருக்கும், எக்ஸுக்கு ஏரியா வந்து ஃபோர் பை ஆர் இருக்கும், என் கோளம். மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வையின் ஏரியா பார்த்தோம்னா உருளைப்பரப்பும் வரும், அதுக்கு மேலே ரெண்டு வட்டப்பரப்பும் இருக்குது, இதுதான் மேற்பரப்பு. உருளையை எடுத்தால் இங்கே கீழே ரெண்டு வட்டப்பரப்பு இருக்கும், அதோடய இந்த உருளைப்பரப்பு. அப்போ உருளைப்பரப்புன்னு சொல்லி அதை நாங்கள் நீங்கள் ஓ லெவலில் படிச்சிருப்பீங்க, வெட்டி தண்டா அது ஒரு செவ்வகமாக வரும். அப்போ கோளத்தின் ஆரைக்கு சமனான உயரத்திலான் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். என்ன நீங்கள் ஏற்கனவே கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளையின் உயரமும் ஆரை கோளத்தின் ஆரைக்கு சமனாகும். சரியா? உருளையின் உயரமும் ஆரையும் கோளத்தின் ஆரைக்கு சமனாகும் என்று கிடக்கு. ஆனபடியாக அதை கவனித்து கொள்ளணும். அப்போ இங்கே எங்களுக்கு இது ஆறாக இருக்கும். அப்போ இதன் பரப்பை காண்றீங்களே, என்னென்ன வையின் பரப்பு என்னென்று வரப்போகுது, மேலே ரெண்டு பக்கமும் பை ஆர் வர்க்கம், மேலேயும் கீழேயும். சரியா? பை ஆர் வர்க்கம் சக இந்த உருளை பெறப்படுதினா டூ பை ஆர் சுற்றளவு இன்டூ ஆர் இந்த பெறப்பு. அதான் டூ பை ஆர் சுற்றளவு ஒன்றைக்கு இப்படி உடைச்சா இப்படி வரும். என்ன டூ பை ஆர் இன்டூ ஆர்? ஓகே, அப்போ இப்படி தான் இதை வட்டி நேராக்கினா வரப்போ, செவ்வகமாக வரப்போ. அப்போ டூ பை ஆர் இன்டு ஆர், அப்போ அது டூ பை ஆர் வரைக்கும், அப்போ த்ரீ பை ஆரும் ஃபோர் பை. அப்போ இது பார்த்தா அது இதுதான் வரப்போ, ஃபோர் பை ஆர் வரைக்கும் தான் வரும். அப்போ மேற்பரப்பு ரெண்டும் சமனாக வருது. அப்போ மேற்பரப்பு ரெண்டும் சமனாக வருது, கே ஒன்று தீட்டா மைனஸ் தீட்டா ஒன்று, ஆகவே சமனாக மாட்டோம். ஆ, அப்போ விளக்கத்தை படியாக நீங்கள் எழுதிக்கொள்ளும். அப்போ டிஎக்ஸ் சிவையின் வீத பெருமானங்களை காண்கணும்னு சொன்னால் என்னென்று காணுவீங்கள்? அப்போ
டிஎக்ஸும் டிவைன் வீத பரிமாணத்தை என்ன காண போறீங்க, அப்போ ரெண்டே மீன் சமப்படுத்த போறீங்க. அது வெப்ப இழப்பு வீதம் ரெண்டையும் சமப்படுத்தணும். அப்போ சி டிஎக்ஸும் டிவைன்னு சொல்லியிருக்க இது ரெண்டையும் சமப்படுத்திங்க. என்னண்டு சிஎக்ஸ் இன்டு அதாவது சமப்படுத்திங்க சிஎக்ஸ் இன்டு சரியானே 80 சாய 20 இங்கு டிஎக்ஸ் சாமன் சிவை இன்டு 80 சாய 20 இங்கு டிஒய். அப்போ டிஎக்ஸ் இங்கு சாரி டிஒய் அப்போ டிஎக்ஸ் சிங்கிள் டி வைண்டா இப்படி வர போகுது. டிஎக்ஸ் மேலே போகும். அப்போ டிஎக்ஸ் சிங்கிள் டி வை சாமன் சிஎக்ஸ் ஓவர் சிஒய். அப்போ இப்படி விடக்கூடாது கவனமே. இது வெப்ப கொள்ளளவு தானே, இயல்பான வேறு சுருக்கலாம். இப்போ திணிவு தர தான் வைக்கலாம். திணிவு என்னண்டு போடலாம், கோளம் என்று சொன்னால் 4/3 கன அளவு பை ஆர் கனம் இன்று அடர்த்தி செப்பின் அடர்த்தி உண்டு இன்று தான் வெப்பப்படலாம். காரணம் இப்போ என்னென்னு சுருக்கி விடலாம். இங்கே உருளைக்கு பார்த்தமென்றால் உருளைன்ற கன அளவு என்னென்று வரப்போகுது, பை ஆர் வர்க்கம் இன்டூ ஆர் என் ஹெச் பை ஆர் வர்க்கம் இன்டூ ஹெச் என்று ஓலவில் படிச்சிருப்பீங்க. பை ஆர் வர்க்கம் இன்டூ ஆர் ஹெச் இன்டு ரோ இன்டூ எஸ் ஏன் தன் வெப்பக்கொள்ளளவு உண்டு, செப்புக்கொள்ளும் தானே அடத்தியும் உண்டு. அப்போ பாருங்கள் என்ன வேறு சுருக்கி விடைக்கலாம். அப்போ இதை எடுத்து முடித்தா நாலுங்கள் மூணு போட்டுக்கொள்ளலாம். ரைட், கடைசி பகுதி வந்து ரெண்டுன்னே கேவை கேட்டுக்கிடாது. அப்போ ரெண்டுன்னே கேவை கேட்க கவனமாக இருக்கணும். அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விடயம், நான் ஏற்கனவே உங்களை சொன்னேன், நான் தீட்டாவுக்கும் அதாவது குளிரல் வளைய ரெண்டையும் ஒரே கிராஃபில் கீரேக்க உங்களுக்கு நான் திருப்ப திருப்ப சொல்லி கொண்டிருக்கிறது படித்திறனை பற்றி கவனிப்போம். படித்திறன் என்ன, வெப்ப கொள்ளளவு கூடினது மேலே வரப்போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ற வெப்ப கொள்ளளவு தான் கூட, இங்கே துணிவு கூட சரியோ சிஎக்ஸின் வெப்ப கொள்ளளவு தான் கூடவாக இருக்கும். ஆகவே மேலே கோளம் வரும், கீழே உருளை வரும். சரியா, இது கோளமாக அமையும். ஏன் இது உருள், ஏனென்ற காரணம் தெரியும் தானே. ஏன் வெப்ப கொள்ளளவு இந்த இதுக்கு கூட, ஏன் திணிவு கூட. அதே மாதிரி இதன் அடிப்படையில் பார்க்க இங்கே திணிவு குறைவாக இருக்குது. இங்கே 4/3 விளங்குதானே அப்படியே சரி.